எலிசபெத் லேவி கோத்திரத்து ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரத்தி. ஆசாரியனின் குமார்த்தியாக இருந்த இவளுக்கு சகரியா என்கிற ஆசாரியனுக்கு மனைவியாகும் பாக்கியம் கிடைத்தது. லூக்கா 1:6 சொல்கின்றபடி இவர்கள் இருவரும் கர்த்தர் சொன்ன சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத் என்றால் தேவன் என் பிரமாணம் என்ற அர்த்தம். தனது பெயருக்கேற்றபடியே எலிசபெத்தும் அவள் கணவன் சகரியாவும் தேவனுடைய பிரமாணங்களை உண்மையாக கை கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இவர்களின் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்ன? இதனால் என்னென்ன துன்பங்களை அவர்கள் சந்தித்தார்கள்? எலிசபெத் எவ்வாறு ஜெபித்தாள்? எப்படி அவளின் ஜெபம் கேட்கப்பட்டது? எப்படி தேவன் எலிசபெத்தை ஆசீர்வதித்தார்? எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்த போது அங்கு என்ன நடந்தது என்பது பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோடு 41 எலிசபெத் வாழ்க்கை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். ஆசாரிய ஊழியம் செய்து வந்த இவர்களின் வாழ்க்கையில் ஒரு சோகம். அது என்னவென்றால், இவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்போது இந்த நவீன உலகத்திலேயே ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை என்றால் அவர்களை எவ்வளவு வேதனைப்படுத்துகின்றார்கள். என்னப்பா உனக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா என்று கேட்டு துன்பப்படுத்துகின்றார்கள் அல்லவா? 2000 வருடங்களுக்கு முன்பு யோசித்து பாருங்கள், எலிசபெத் என்னென்ன துன்பங்களை சந்தித்திருப்பாள் என்று. அவள் அழுகாத நாளே இருந்திருக்காது. அதுபோக இந்த இருவருக்குமே வயதும் சென்று விட்டது. எலிசபெத் மலடி என்று தெரிந்தும் கூட சகரியா அவளை விட்டு பிரியவில்லை. வேறு திருமணமும் செய்து கொள்ளவில்லை. குழந்தை இல்லாவிட்டால் என்ன, எனக்கு நீ இருக்கிறாயே அது போதும் எனக்கு என்று அவளுக்கு துணையாக பக்கபலமாக ஆதரவாக இருந்து வந்தார் சகரியா. இந்த எலிசபெத் பாருங்கள், தனக்கு இத்தனை வருடங்கள் குழந்தை இல்லையே, நான் தேவனை வழிபட்டு என்ன பயன், தேவனுக்கு ஆசாரிய பணி செய்து என்ன புரோஜனம், விசுவாசமாக ஜெபித்து கொண்டேதான் இருக்கின்றேன், குழந்தை ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் இல்லையே, தேவன் எப்போது என் ஜெபத்தை கேட்பார் என்று எல்லாம் அவள் எதிர்த்து பேசவில்லை. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாக இருந்தாள். வயது சென்றால் என்ன, தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ என உறுதியாக விசுவாசமாக அவரை நம்பினாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எலிசபெத்தை போல ஒரு குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். அல்லது வேறு விதமான குறைகள், நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் இருக்கலாம். இவைகளை நினைத்து புலம்பாமல், கண்ணீர் விட்டு கவலைப்படாமல், தேவன் நிச்சயம் எனது ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் மனரம்யமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்வதும் ஊழியம் செய்வதும் நமது பங்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் வந்தது. கர்த்தருக்கு முன் நீதியாக வாழ்ந்த எலிசபெத்தின் கணவனுக்கு அவர் ஆசாரிய பணி செய்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய செய்தி தேவதூதன் மூலமாக வந்தது. என்ன செய்தி அது? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவி கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அதுபோக அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரேல் சந்ததியாரில் அநேகரை அவர்களின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக நடப்பான் என்று தேவதூதன் கூறினார். தேவதூதனாகிய கேப்ரியல் இதை சொன்னவுடன் சகரியா மகிழ்ச்சியால் நிறைந்து துள்ளி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் சகரியா தேவதூதனை பார்த்து, ஏயா என்னையா சொல்றீங்க, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, என்னை பார்த்தீங்களா, நானே கிழவனா இருக்கேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறா, இப்போ வந்து எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றீங்களே என்று அவிசுவாசமாக சகரியா பேசினார். தேவதூதன் உடனே, விட்டா இந்த சகரியா இப்படி அவிசுவாசமாகவே பேசி பேசி நடக்கிறதையும் நடக்காம ஆக்கிடுவான் போலையே என்று நினைத்து, நேரம் வர்ற வரைய நீ பேசாம ஊமையாவே இரு என்று சகரியாவை ஊமையாக்கிவிட்டார். அது முதல் சகரியாவால் பேச முடியவில்லை. நிச்சயம் வீட்டிற்கு சென்று எலிசபெத்திடம் சைகை காட்டி எழுதி காமித்து தேவதூதன் சொன்ன விஷயத்தை சொல்லியிருப்பார். அதை கேட்டவுடனே எலிசபெத் நிச்சயம் விசுவாசித்திருப்பாள் என்றே தோன்றுகின்றது. தேவனுக்கு கண்டிப்பாக நன்றியும் சொல்லியிருப்பாள். தனது ஜபத்தை தேவன் கேட்டுவிட்டார் என்று தலைக்கால் புரியாமல் சந்தோஷப்பட்டிருப்பாள் அல்லவா? நீதிமொழிகள் 13:12 சொல்கின்றபடி, நெடுங்காலமாக காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும்,
ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எலிசபெத்தின் நீண்ட கால விசுவாசத்தின் பலனாக அவள் கற்பம் தரித்தாள். இதைப் போலவே தேவன் நம்முடைய தேவைகளையும் ஏற்ற நேரத்தில் தீர்த்து வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே கவலைப்படாதிருங்கள், தேவன் மீது விசுவாசமாக இருங்கள். எலிசபெத் கற்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாகியிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். அற்பமாக பார்க்கப்பட்ட என்னை தேவன் ஆசீர்வதித்து விட்டார். நான் குனிந்த இடத்திலே என்னை உயர்த்தி வைத்து விட்டார். என் விசுவாசம் வீணாக போகவில்லை, என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவனுக்கு அளவில்லாமல் நன்றி சொல்லி துதித்திருந்திருப்பாள் அல்லவா? இப்படி வயதான காலத்தில் குழந்தை பாக்கியம் பெற்ற எலிசபெத்தை பற்றிய செய்தியை அறிந்த மரியாள் உடனே எலிசபெத்தை சந்திக்க சென்றாள் என்று லூக்கா 1:40 சொல்கின்றது. இந்த மரியாள் எலிசபெத் சந்திப்பு த மேக்னிஃபிகேட் பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இந்த மரியாளும் எலிசபெத்தும் வெகு நாட்களுக்கு பின் சந்திக்கிறார்கள். ஒருவர் மிக வயதானவர், குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி அந்த நினைவையே மறந்துவிடும் அளவு வயது முதிர்ந்தவர். மற்றவரோ கணவனை அறியாத கன்னிப்பெண், பரிசுத்த ஆவியினாலே தேவகுமாரனை பெற்றெடுக்கும் பேறு பெற்றவர். இந்த அசாதாரண சந்திப்பிற்கு காரணம் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தி அவளுடன் சேர்ந்து செய்த ஜபத்திற்கு அற்புதமாக பலனளித்த தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே. இந்த சந்திப்பு மிக அற்புதமான சந்திப்பு. இந்த இருவரின் ஐக்கியத்தில் தேவ பிரசன்னமும் தேவ ஆவியின் வெளிப்பாடும் அளவில்லாமல் இருந்ததினால் எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தாள். மேலும் திருமணமாகாத இளம்பெண் தன்னை வாழ்த்தியதை மனப்பூர்வமாக ஏற்று தேவ ஆவியினால் நிறைந்தாள். அதன் விளைவு அவளது கற்பத்தில் இருந்த குழந்தையும் ஆவியில் நிறைந்து களிப்பாக துள்ளியதாம். எலிசபெத் மரியாளை உரத்த சத்தமாக, மரியாளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மனதார வாழ்த்தி அவளது கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதித்தாள். என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி அவளை கனப்படுத்தினாள். கர்த்தராலே மரியாளுக்கு சொல்லப்பட்டவை எல்லாம் நிறைவேறும் என விசுவாச அறிக்கையும் இட்டாள். எலிசபெத்திற்கு இருந்த துதியின் ஆவி மரியாளையும் ஆட்கொண்டது. மரியாளும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினாள். சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்பட்டு தேவன் அவர்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதத்திற்காக வாழ்த்துவது நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அற்புதமாக இந்த வயதான தம்பதிக்கு பிறந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டும் விழா பிரம்மாண்டமாக நடந்தது. ஊரே கூடியிருந்திருக்கும் இந்த அதிசய குழந்தையை பார்ப்பதற்காக. அந்த வேளையில் சொந்தக்காரர்கள் அந்த பிள்ளைக்கு சகரியா என்று பெயரிட முற்பட்டார்கள். ஆனால் எலிசபெத் ஏற்கனவே தேவதூதன் அறிவித்ததை கணவன் சகரியா மூலம் அறிந்திருந்தபடியால், அதெல்லாம் முடியாது, சகரியானெல்லாம் பெயர் வைக்க முடியாது, யோவான் என்கிற பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள். அந்த நேரத்தில் பேச முடியாமல் ஊமையாக இருந்த சகரியாவின் வாயின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஊமையாக இருந்த சகரியா பேசினார். எவ்வளவு மகிழ்ச்சியான தருணமாக அது இருந்திருக்கும். ரெட்டிப்பான சந்தோஷமடைந்திருப்பார்கள் அல்லவா? எலிசபெத்தின் விசுவாசமும் ஜெபமும் தேவன் மீது உள்ள அளவில்லாத நம்பிக்கையும் அவள் குழந்தை ஆசீர்வாதத்தை பெற உதவியது. தாமதமானது, ஆனால் பொறுமையோடு அவள் காத்திருந்தாள். அவளது ஜெபம் கேட்கப்பட்டது. மலடி என்று மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டவள் வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து என் தேவன் எல்லாம் செய்ய வல்லவர் என்று அவரை மகிமைப்படுத்தினாள். எங்கே அவமானப்பட்டாலோ அங்கே தேவன் அவளை உயர்த்தி வைத்தார். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கு குழந்தை இல்லையா? மற்றவர்களால் அற்பமாக பார்க்கப்படுகின்றீர்களா? தினம் தினம் அழுது வேதனைப்படுகின்றீர்களா? உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களது தாழ்வின் நிலையை தேவன் அறிந்திருக்கின்றார். நிச்சயம் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. குழந்தை பாக்கியத்தை, குழந்தை ஆசீர்வாதத்தை நிச்சயம் தேவன் உங்களுக்கு தருவார். இப்பொழுது நீங்கள் எந்த அளவிற்கு அடிமட்டம் வரை தாழ்ந்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மேல்மட்டம் வரை உங்களை உயர்த்திட நம் தேவன் வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளால் கஷ்டப்படுகின்றீர்களா? சமாளிக்க முடியாத பிரச்சனையா? கடன் பாரத்தில் இருக்கின்றீர்களா? வியாதியால் வருத்தப்படுகின்றீர்களா? உடைந்து போன திருமண வாழ்வினால் துன்பப்படுகின்றீர்களா? பொருளாதார கஷ்டங்களா? தேவனை நம்புங்கள். அவரை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவன் சிங்காரமாக மாற்றுவார். ஒரு நொடி போதும் உங்கள் வாழ்க்கை மாற. இந்த எலிசபெத்தை போலவே குறைவுகளின் மத்தியிலும் மனரம்யமாக தேவனை விசுவாசித்து
அவர் நமது ஜபத்திற்கு பதில் தரும் வரை காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம் தேவன் உடைந்து போன மதில்களை கட்டி எழுப்புவதில் வல்லவர். நீங்கள் இதுவரை கண்டிராத மகிமையை உங்களுக்கு கொடுத்து உங்களை அலங்காரமாக்குவார். உங்கள் வாழ்க்கை சீக்கிரமே அற்புதமாகவும் அதிசயமாகவும் மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் 40 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.